ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கூகுள் மேப்பில் நீங்கள் ரிவ்யூ டைப் பண்ணுறது மூலமாக தினமும் 3000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியுமா, இது ரியலி உண்மையா இல்லைன்னா ஃபேக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கூகுள் மேப்பில் நீங்கள் ரிவ்யூ டைப் பண்ணுறது மூலமாக 3000லேருந்து 5000 வரைக்கும் சம்பாதிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு குரூப் உங்களை வாட்ஸ்அப்லேயோ இல்லைனா டெலிகிராம்லேயோ உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த குரூப் வந்து பார்த்திங்கன்னா ரியலி வந்து உங்களுக்கு அதிகமான ஏர்னிங்ஸ் சம்பாதிச்சு தர்றதுக்காக உங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்களா, இல்லைனா உங்களை ஏமாத்துறதுக்காக காண்டாக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த விஷயம் முழுக்க முழுக்க எனக்கு உண்மையாகவே நடந்தது. ஸோ ஆதாரத்தோடைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் பதிவிடுறேன். ஸோ இந்த வீடியோ இறுதி வரைக்கும் பாருங்கள், என்ன நடந்துச்சு, எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்துச்சு, இதன் மூலமாக என்ன லாஸ் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ இறுதி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நார்மல் டைமில் உங்களுக்கு யாராவது வாட்ஸ்அப்பில் ஒரு முகம் தெரியாத ஆள் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, ஹாய் ஹவாரின்னு போடுவாங்க. நீங்கள் அதுக்கு ரிப்ளைக்கு ஹாயோ இல்லைன்னா வேறு ஏதாவது ரிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்ககிட்ட பார்ட் டைமாகவும் ஃபுல் டைமாகவும் வேலை இருக்குது, ஹோம் பேஸ்டு வேலை, நீங்கள் பெருசாக ஒன்று பண்ணனா ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கு தான், அதாவது என்னென்னா கூகுள் மேப்பில் ரிவ்யூ டைப் பண்ணுற வேலை. ஸோ இந்த வேலை ஒரு நாளைக்கு நாங்கள் 24 டாஸ்க் தருவோம், அதாவது ஒரு 24 லிங்க் தருவோம். ஸோ இப்போ ரெஸ்டாரண்ட்டாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது தியேட்டராக இருக்கலாம், ஏதாவது ஒரு பிளேஸோட லிங்கை தருவோம். ஸோ 24 லிங்கையும் நீங்கள் கிளிக் பண்ணி அதில் ரிவ்யூ டைப் பண்ணால் ஒவ்வொரு லிங்குக்கும் 50 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரைக்கும், அதாவது ஒரு டாஸ்க்கு 50 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு வரும். ஸோ ஒன் டே நீங்கள் 24 டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா போனஸ் அமௌண்ட்டெல்லாம் சேர்த்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 3000லேருந்து 5000 வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவர் மெசேஜ் பண்ணுவார். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிங்கை, ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டோட லிங்கை நமக்கு அனுப்பிப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ரிவ்யூ டைப் பண்ணி 5 ஸ்டாரை போட்டுட்டு நீங்கள் எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்கன்னு கேட்பாங்க. நம்மளும் அதே மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய்ட்டு ஒரு 5 ஸ்டாரை கொடுத்து நல்லதாக ரிவ்யூ டைப் பண்ணியாச்சுன்னா, ஓகே நீங்கள் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டீங்க, உங்களோட நேமும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இல்லைன்னா உங்களுடைய யூபிஐ கூகுள் பே ஃபோன்பே அதோட யூபிஐ ஐடி இந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ் தாங்க, உங்களுக்கு அமௌண்ட் தாங்க சென்ட் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு 150 ருபீஸோ 100 ருபீஸோ சென்ட் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. நீங்களும் இதெல்லாமே நம்பி வந்து கொடுத்துருவீங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்ததாக வந்து ஒரு உங்களோட டெலிகிராம் இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ டெலிகிராம் இப்போ நீங்கள் இந்த ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. நீங்கள் எஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள்கிட்ட டெலிகிராம் ஆப் இருக்கான்னு கேட்பாங்க. இந்த ஒர்க் எல்லாமே டெலிகிராம் ஆப்பில் தான் நடக்கும். நீங்கள் டெலிகிராம் ஆப் இருந்தோன்னா நான் ஒரு லிங்கை தரேன், அதில் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க. டெலிகிராம் ஆப் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் டெலிகிராம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போங்க, அப்போ தான் இதை வந்து ப்ராசஸ் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனோடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த லிங்க் இருக்குல்ல இதுதான் இந்த ஒர்க்கை அசைன் பண்ணுறவங்களோட ஒரு ரிசப்ஷன் லிஸ்ட், அதாவது இவங்களோட ரிசப்ஷன் லிஸ்ட்டோட லிங்க் தான் இந்த லிங்க், டெலிகிராமில் இருக்க லிங்க் நான் உங்களை கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த டெலிகிராமில் லிங்கை கிளிக் பண்ணோடனே இந்த பேஜுக்கு வந்துடும். ஸோ இந்த பேஜில் வந்து நீங்கள் ஹாய் ஆய முகேஷ் இந்த மாதிரி வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இதை இந்த பேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது இந்த நபருக்கு நீங்கள் அனுப்ப சொல்லுவார், யார் இவர் அனுப்ப சொல்லுவார். நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்பினோடனே இந்த நபர் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மகிட்ட கான்டாக்ட் பண்ண மாட்டார், இவர் சொல்லுவார் இனிமேல் எல்லாமே ரிசப்ஷன் லிஸ்ட்டே பார்த்துவாங்க, நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணாலே போதும், வேறு உங்களுக்கு வேறு ஒர்க்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த நபர் வந்து சொல்லிவிட்டு அவர் அப்படியே போயிடுவார். ஸோ போனதுக்கப்புறம் நம்ம இங்கே ஹாய் போட்டுட்டே இல்லை, ஹாய் போட்ட உடனே இந்த நபர் நமக்கு மெசேஜ் பண்ணுவார். இவர் என்ன சொல்லுவார்னா, உங்களோட யூபிஐ ஐடி டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கேட்பாங்க. நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒர்க்கை வந்து இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு குரூப்போட லிங்க் தருவாங்க, இதை டெலிகிராம் இவங்க இந்த ரிசப்ஷன் லிஸ்ட்டு இன்னொரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் தருவாங்க, அதை கிளிக் பண்ணி போனால் இந்த மாதிரி இந்த ட்ரீம் கம் ட்ரூ எஸ்ஐபி இந்த மாதிரி இருக்கும். இதில் என்னென்ன நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா T10, T11, T12 இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ரிவ்யூ டைப் பண்ணுற மாதிரியே போட்டுகிட்டே இருப்பாங்க. நாம் நிறைய பேர் இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நிறைய பேர் இந்த ஆப்புக்குள்ளே ரிவ்யூ டைப் பண்ணி போட்டுகிட்டே இருக்காங்க, அந்த மாதிரியே நமக்கு ஒரு மைண்டு ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு இதை பார்த்தோன்னே தோணும். அப்போ இதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிட்டீங்களான்னு கேட்பாங்க. நம்ம ஜாயின் பண்ணிட்டு வந்து இந்த ரிசப்ஷனிஸ்ட்டுகளை எக்ஸ்பிளைன் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியும், இவங்க ஒரு 2-3 விஷயங்களை சொல்லுவாங்க. இதில் என்னென்னா, நீங்கள் தினமும் நாங்கள் 24 லிங்க டாஸ்க் தருவோம், ஒவ்வொரு டாஸ்க்குலேயும் ஒவ்வொரு டாஸ்க்கும் நீங்கள் வந்து டாஸ்க்குங்கிறது ஒரு ரிவ்யூ டைப் பண்ணுறது தான், ஒவ்வொரு டாஸ்க்லேயும் ஒவ்வொரு லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி ரிவ்யூவை டைப் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த T1, T2 இருக்குல்ல கீழே இந்த சப்மிட் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்கன்னா தெரியும், T1, T2, T3. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்ப நான் அதுக்கான ரேட் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருக்கேன், ஒர்க்காஸ் முடிச்சுட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டோட லிங்கை தந்தாங்க டாஸ்க் ஒன்றுன்னு,
டாஸ்க் ஒன்று கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் T1 T2 டைப் பண்ணிட்டு உள்ளே போட்டோன்னே அதுக்கு கீழே போட்டிருப்பாங்க 40 ஸ்டார் ஒன்று, அதாவது ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணால் 40 ரூபா. இப்போ 5 டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஒரு 200 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் 5 டாஸ்க் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ காலமே 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் இவங்க என்ன சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி டாஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி பண்ணிங்கன்னா ஒன் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3000 to 5000 வரைக்கும் போனஸோட சேர்த்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரியலி வந்து உண்மையான நம்புறதுக்காக நான் இதை ஒர்க் பண்ணி பார்த்தேன் ஃபஸ்ட்டு நாள். அதாவது ஃபஸ்ட்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் இவங்க சொல்கிறது மாதிரியே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணேன். ஸோ பண்ணதுக்கப்புறம் இதில் என்ன விஷயம்னா அவங்க வந்து 5 டாஸ்க் வரைக்கும் தருவாங்க, நான் 5 டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் 6வது டாஸ்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் கிடையாது, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பிளான், அதாவது ரீசார்ஜ் பிளான். நீங்கள் வந்து 1000, 3000, 5000, 7000, 15000, 28000, 50000 இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் கேட்டகரி கொடுப்பாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த ரீசார்ஜ் பிளானை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது ஒரு 1000 ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் 20% கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கலாம் 200 ரூபா, அதாவது ஒரு 5 டாஸ்க்கை முடிச்சிட்டிங்கல்ல, ஸோ அதனால் ஒரு உங்களுக்கு ஒரு 200 ரூபா ஏர்னிங்ஸ் இருக்குல்ல, அதுவும் வந்து சேர்ந்து வந்துடும். அதாவது இதில் ஏதாவது ஒரு பிளானை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா, இப்போ 1000, 3000, 5000 இருக்குல்ல, ஏதாவது ஒரு பிளானை சூஸ் பண்ணி இவங்களோட ஒரு யூபிஐ ஐடி தருவாங்க, அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஜிபேயோ ஃபோன்பேயோ பேடிஎம்மோ நீங்கள் அனுப்பி விட்டுட்டிங்கன்னா வித்தின் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டனாக ஏற்கனவே இந்த கூகுள் மேப்பில் இந்த ரிவ்யூ பண்ணதுக்கான அமௌண்ட்டும் இதோட போனஸ் அமௌண்ட்டும் உங்களுக்கு சேர்த்து வரும், டபுள் ஆவருன்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டும் வந்துகிட்டே இருக்கும். அதாவது 5000, 3000, 10000 நிறைய பேர் அப்படி அவங்களுக்கு அனுப்பி வைக்கிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டுருக்கும். ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரிட்டர்ன் அனுப்புகிற மாதிரியும் வரும். சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கு வந்து இப்போ 1000 அனுப்புனாங்கன்னா 1200 ரூபா, 1400 ரூபா, 3000 அனுப்புனீங்கன்னா 3500 ரூபா, இந்த மாதிரி அமௌண்ட்ஸ் வந்து வந்துட்டுருக்கும் ஃபஸ்ட்டு டாஸ்கில். அடுத்து என்னென்னா சம்டைம்ஸ் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட அமௌண்ட்டு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு அமௌண்ட் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து அமௌண்ட்டு இருந்தால் தான் அடுத்த டாஸ்க்கை விளையாட முடியும். உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டையோ இல்லை வேறு யார்கிட்டையும் நீங்கள் வாங்குங்க, சம்டைம்ஸ் என்னோடய அக்கௌண்ட்டில் இல்லை, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி அமௌண்ட் இல்லை நாளைக்கு ட்ரை பண்ணேன்னு சொன்னால் கூட அமௌண்ட் இருந்தால் தான் இந்த டாஸ்க்கை வந்து கண்டினியூ பண்ண முடியும். சரி ஓகே விட்டுருங்க, இந்த டாஸ்க் தான் இல்லை அடுத்த டாஸ்க் தருவீங்கன்னு கேட்டால் இல்லை, நீங்கள் அமௌண்ட்டு போட்டால் தான் அடுத்த டாஸ்க்கு நாங்கள் தருவோம். சரி பரவாயில்ல, ஏற்கனவே நான் வந்து 5 ரிவ்யூ வந்து டைப் பண்ணி நீங்கள் 200 ரூபா தரேன்னு சொல்லியிருக்கீங்க, ஸோ அந்த அமௌண்ட்டாவது எனக்கு கிடைக்குமானு கேட்டால் நாம் இந்த மாதிரி ஒரு பிளான், அதாவது 5 டாஸ்க் வரைக்கும் கூகுள் மேப் ரிவ்யூ, 5வது 6வது டாஸ்க்னா இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அவங்களுக்கு அமௌண்ட் அனுப்புனா அதை வந்து டபுள் ஆக்கி நம்ம, அதாவது நீங்கள் ஒர்க் பண்ண அமௌண்ட்டும் இந்த அனுப்புனதுக்கான போனஸ் அமௌண்ட்டும் உங்களுக்கு தருவேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இங்கே நடக்குதே தவிர கூகுள் மேப் ரிவ்யூக்கான அமௌண்ட்டு கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கேங் ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணி ஒன் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு புதுசு புதுசாக ஆட்களை க்ரியேட் தேடுறாங்க. தேடி என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கூகுள் மேப்பில் வந்து ரிவ்யூ டைப் பண்ண அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பை உருவாக்கி அதில் இந்த மாதிரி நிறைய பேரை ஆட் பண்ண வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5-6 டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் மேப்பில் ரிவ்யூ பண்ணுற மாதிரி தராங்க. செகண்ட் டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமௌண்ட் அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி டாஸ்க் தராங்க. இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து இதை நிறைய பேர் வர வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 1000 ரூபா அனுப்புனா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 1400 ரூபா ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அந்த கூகுள் மேப்பில் டைப் பண்ண ரிவ்யூக்கான அமௌண்ட்டெல்லாம் பண்ணுறாங்க. ஒரு 2-3 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது சேம் விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க. இவங்க இந்த யூஸ் பண்ணுறவங்களும் அமௌண்ட்டு சென்ட் பண்ணுறவங்களும் இந்த அமௌண்ட் வந்து கரெக்டாக வந்து அவங்களுக்கு கிடைக்கிறத நம்பிட்டு அடுத்தடுத்த டாஸ்க்கில் என்ன பெரிய அமௌண்ட் அனுப்புகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 7000, 10000 அப்படின்லாம் டாஸ்க் அமௌண்ட்டு பெருசாகிட்டே போகுது. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவங்க டாஸ்க்கோட அமௌண்ட்டே 50000, 60000, 1 லட்சம் இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டாஸ்க்கை வச்சு அதுக்கான அமௌண்ட்டை வந்து கேட்குறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒன் டேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 2 டாஸ்க் வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கூகுள் மேப் ரிவ்யூ டைப் பண்ணி ஏர்ன் பண்ணலான்னு சொல்கிறத தவிர்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இது உங்களை ஏமாத்துறதுக்கான ஒரு முக்கியமான வழி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன மீனை போட்டு பெரிய மீனை இழுக்கிறதுக்காக தான் நீங்கள் சின்னதாக ஒரு அமௌண்ட்டை போட்டு உங்களுக்கு 200-300 கிடைக்கும்போது என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் பல்க்கான ஒரு அமௌண்ட்டை போட
மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 1000 ரூபா போட்டால் 1400 கிடைக்கும்போது 50000 போட்டால் 60000 கிடைக்குங்கிற ஒரு நப்ப செயல. நீங்கள் பெரிய அமௌண்ட் என்றைக்கு நீங்கள் பல்காக இதில் போடுறீங்களோ அன்னைக்கு வாங்க, உங்களை குரூப் 2 லெஃப்ட் பண்ணுவாங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா இந்த ரிசப்ஷன் லிஸ்ட்டும் காணாமல் போயிடுவாங்க. ஸோ இதுதான் இதில் ஃபாலோ பல விஷயங்களாக பல மாதங்களாக நடந்துகிட்ருக்கு. இவங்கன்னா புதுசு புதுசாக ஒரு ஆட்களை கிரியேட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் 2000+ ஆட்கள் இருப்பாங்க. ஒரு 100 பேர் 200 பேர் தான் ஆக்டிவாக இருப்பாங்க. அதில் யாருமே இது பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த குரூப்பில் பர்சனலாக யார் கூடயுமே நீங்கள் சேட் பண்ணிக்கவே முடியாது. பர்சனல் காண்டக்டில் உள்ள போனால் கூட புதிய மெம்பராக தான் இருப்பாங்க. ஏற்கனவே பழைய மெம்பர் இதில் ஒர்க் பண்ணிட்டுருக்க மெம்பர்ஸ் இருக்கவே மாட்டாங்கன்னா குறிப்பிட்ட ஆட்களை அவங்களாம் வந்து பார்த்து லெஃப்ட் பண்ணிடுவாங்க. இந்த பெரிய அமௌண்ட்டை வந்து பை பண்ணி, அதாவது பெரிய அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணால் கடைசியில் வந்து அந்த அமௌண்ட் கிடைக்காது. இவங்க எடுத்துகிட்டு நம்மளை உடனே குரூப் ரெண்டு லெஃப்ட் பண்ணுறாங்க. இது நிறைவேற்கிற சர்ச் பண்ணி ரிவ்யூ பண்ணி கூகுளில் நீங்கள் தேடினாலே கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு குரூப்பு கேங்கு ஸ்கேம் பண்ண நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். இவங்க குரூப் நேம் பார்த்தீங்கனாலே தெரியும், ட்ரீம்ஸ் கம் ட்ரூ SIB 20. இது 22வது குரூப். அப்படின்னா இதில் எத்தனை குரூப்ஸ் இன்னும் இருக்குது, இதில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பாருங்கள். எத்தனை பேர் இவங்க ஏமாற்றிட்டு வராங்கன்னு நினச்சி பாருங்கள். உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது கூகுள் மேப்புக்கு ரிவ்யூ கொடுக்குறதால ஏர்னிங்ஸ் தரது கிடையாது. நீங்கள் ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணால் அதுக்கு ஏர்னிங்ஸ் தர மாதிரி உங்களை நம்ப வச்சு ஒரு பல்க்கான அமௌண்ட்டை உங்ககிட்ட சுருட்டுறதுக்கான ஒரு மிகப்பெரிய சான்ஸை தான் இவங்க வந்து எடுத்துகிட்ருக்காங்க. நீங்கள் ஹிந்தியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு வீடியோ சுருட்டத்தை போட்டிருப்பார். நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும். ஸோ கூகுள் மேப்பில் ஏர்னிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேங் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மக்களை வந்து ஃப்ராட் தனம் பண்ணி ஏமாத்துற வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுவும் தெரியாமல் இதை வந்து புரிஞ்சிக்க முடியாமல் சில மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அமௌண்ட் அனுப்பிட்டே இருக்காங்க. இவங்க இந்த ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்கல்ல, நீங்கள் ஜாயின் பண்ணுற வரைக்கும் உங்களை அமௌண்ட்டு போடுங்க போடுங்கன்னு புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது இவங்க ஒர்க்கை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ நம்ம அனுப்புகிற ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் இங்கே உள்ளே வராது, இந்த குரூப்புக்குள்ளே வராது. ஏன்னா நம்ம அமௌண்ட்டு போட ஸ்டார்ட் பண்ணலை. அமௌண்ட்டு போட ஸ்டார்ட் பண்ணால் தான் இந்த குரூப்புக்குள்ளே போடுவாங்க. நம்ம அவங்களுக்கு நம்பத்தன்மை, இவங்களை நம்பி நம்ம ஏமாற போகிறோன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த குரூப்புக்குள்ளே நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் உள்ளே வரும். இல்லை இவன் கொஞ்சம் விவகாரமானவன், அமௌண்ட் அனுப்பலை, அப்படிப்பட்ட ஒரு கேட்டகரியில் இருக்கான் இவன், இன்றைக்கி வந்தாலக்கோ புரிஞ்சு வெளியில் போயிடுவாங்கிற கேட்டகரியே உள்ள குரூப்புக்குள்ளே அந்த போஸ்ட்டு அவங்க நம்ம சென்ட் பண்ணுற போஸ்ட்லாம் உள்ளே போட மாட்டாங்க. ஸோ இந்த அது மட்டும் இல்லை, இந்த அமௌண்ட்டை எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதிகமாக என்ன நினைப்போன்னா நிறைய அமௌண்ட்டு நிறைய பேர் அமௌண்ட்டு போடுறாங்க, இதனால் நிறைய ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளாடி இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு ரிட்டர்ன் கொடுக்குறதால நம்ம அமௌண்ட்டையும் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் கொடுப்பாங்கன்னு மட்டும் தயவுசெய்து நினச்சிடாதீங்க. இது என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட ஆசையை தூண்ட வச்சு பெரிய பல்க்கான அமௌண்ட்டை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுதான் நிஜம். இது எதுவுமே பார்த்திங்கன்னா உண்மை கிடையாது. 2-3 நாள் இது உண்மை மாதிரி தெரியும். ஆனால் மூணாவது நாள் இவங்க குரூப்லேயே ஒரு பல்க்கான அமௌண்ட்டு போட்டதுக்கப்புறம் இவங்க அந்த குரூப்லேயும் இருக்க மாட்டாங்க, இந்த ரிசப்ஷனிஸ்டும் இருக்காது, இந்த காண்டாக்ட் பர்சனும் இருக்க மாட்டாங்க. ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் தரேன், பார்ட் டைம் ஜாப்பில் கூகுள் மேப்பில் ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு அதிகமான சம்பாத்தியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்தாங்கன்னா தயவுசெய்து ஏமாந்துடாதீங்க. ஸோ இது உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் சின்னதாக 1000 ரூபா கொடுத்து 400-500 கிடச்சிட்டு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா வரைக்கும் உங்கள்கிட்ட போனால் எப்படி இருக்கும்? ஸோ அதை நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்கள். ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி நீங்கள் ஏமாறாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஸோ அதனால தான் நான் இந்த ஆதாரத்தோடு அந்த வீடியோ போடுறேன். எனக்கும் வந்து வந்ததால் தான் நான் இதை வந்து, எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதே தெரியாது ரீசெண்டாக. எனக்கு இப்படி இந்த ஒரு இப்படி ஒருத்தவங்க வந்து நம்ம இதுக்குள்ளே போய் ஒர்க் பண்ணதால தான் எனக்கு தெரியும். அப்போது இந்த மாதிரி எவ்வளோ ஸ்கேம் வந்து இந்த டெலிகிராம் ஆப் மூலமாகவும் வாட்ஸ்அப் ஆப் மூலமாகவும் நடந்துகிட்ருக்குங்கிறது எனக்கு அதிசயமாக தான் இருக்குது. ஸோ தயவுசெய்து ஏன்னா கூகுள் மேப் இப்போ கூகுள் கூட யூடியூப்பில் வருமானம் வருது, ப்ளாக் டைப் பண்ணால் வருமானம் வருது, இந்த மாதிரி எல்லாமே அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. ஆனால் கூகுள் மேப்பில் வருமானம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருந்தால் கூட டேரெக்டாக போய் நீங்கள் கூகுள் மேப்பில் ரிவ்யூ பண்ணலாம். ஆனால் இவங்க என்னென்னா கூகுள் மேப்பில் ரிவ்யூ பண்ணுறதால ஏர்னிங்ஸ் கிடைக்கும்னு சொல்லி உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள்கிட்ட ஒரு லம்பான அமௌண்ட்டை வந்து அடிக்கிறதுக்கான ஒரு பிளானை தீட்டி வச்சுருக்காங்க. அது மட்டும் இந்த நம்பர்ஸாக பார்த்தாலே தெரியும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நம்பர் கிடையாது. நீங்கள் பார்த்துருக்கீங்க ப்ளஸ் 6-3 எந்த நம்பர் நீங்கள் வந்து இந்த சில ஆப்பெல்லாம் இருக்குது இல்லை, இந்த ஃபாரின் நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் ஃபாரின் நம்பரை தான் கேட்டகரி காசு கொடுத்து வாங்கி அதில் ஒரு குரூப்பை தொடங்கி வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட நபர்கள் தான் இவங்க எல்லாமே. ஸோ தயவுசெய்து இந்த மாதிரிப்பட்ட ஆப்ஸை நம்பி நீங்கள் வந்து உள்ளே போகாதீங்க. உள்ளே போனீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, நிறைய பேர் இதில் வந்து அடிக்ட் ஆகி அமௌண்ட்டை விட்டது தான் அதிகம். நீங்கள்
நிறைய ரிவ்யூஸ் இருக்குது, கூகுளில் நிறைய ரிவ்யூஸ் இருக்குது இதை பற்றி. யூடியூப்லேயும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தயவுசெய்து வந்து இந்த மாதிரிப்பட்ட வாட்ஸ்அப் மெசேஜை நம்பி நீங்கள் உள்ளே போய் ஏமாறாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.